ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ஸ் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிருச்சா இல்லையா, அப்படி ரெடி ஆயிருச்சுன்னா நம்ம என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன காரணத்தினால இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் நிறையா பேத்துக்கு வந்து இந்த இது தெரியல. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாங்கி 2 வருஷம் கிட்டாச்சு ஒரு லவ் பேர்ட்ஸ் ஜோடி வாங்கி, ஆனால் இன்னும் முட்டையே போடல, அது ப்ரீடு பண்ணிச்சா என்னன்னே தெரியல, ஆனால் ரெண்டுமே ஆக்டிவாக தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வியூவர்ஸுக்கு ரொம்பவே புரியும்படியாகவே இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதாவது, நீங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையா, அப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிறக்க இந்த கூண்டுக்குள்ளே மொத்தம் ஒரு 2 அடல்ட் மேல் இருக்குது. இதோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வயசு ஆக போகுது. என்னடா 2 வயசு ஆக போகுதுன்னு சொல்கிற, ஜோடி எங்கே, இதோட பேர் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட பேரை வந்து நான் பிரிச்சுட்டேன். அதாவது இந்த 2 பேரையும் நான் பிரித்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக எடுத்திருக்கேன். என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 2 பேர்ட்டையும் இருந்து நான் ஓவர் கிளச் எடுத்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 7 கிளச் வரையும் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ப்ரீடிங் ரெஸ்ட் விட்டுருக்கேன். இன்னமும் நான் தொடர்ந்து கிளச் எடுத்துனா கண்டிப்பாக பேர்ட்ஸ் வந்து டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு 2 மேலையும் பிரிச்சிட்டேன், 2 ஃபீமேலையும் பிரிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் அந்த பிரித்த 2 மேல். இப்போ இந்த பேர்ட்ஸோட ஆக்டிவிட்டியை பாருங்கள். இது வந்து இன்னமும் ப்ரீடிங்க்கு ரெடியாக தான் இருக்குது, ப்ரீடிங் கேட்குது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த ப்ரீடிங்க்கான ஆக்டிவிட்டீஸ் தான், ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீடிங் சிம்டம்ஸு. இப்போ வந்து இப்போதைக்கும் இது வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக தான் இருக்குது, நான் இருந்தாலும் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வீடியோ பார்த்தோன்னே, இந்த பேர்ட்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கே அந்த ப்ரீடிங் சிம்டம்ஸ்லாம் தெரியும். இது வந்து ப்ரீடிங் கேட்குறதுக்கான அறிகுறி, அந்த டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு, இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிறக்க இந்த அடல்ட்டு ஃபீமேல் வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் ஒரு ஜோடியாக கொடுத்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, 8 மாதம் கழித்து ஒரு ஆண் பறந்து போச்சு போல், பொட்டை மட்டும் அவங்க வீட்டில் 2 நாள் தனியாக நின்றுச்சு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறக்கிறது. இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும், ஒயிட் கலர் டாமினன்ட் பெய்டு. ஸோ அவன் வீட்டில் சும்மா தனியாக ஆண்டுக்கு இருந்துச்சு, சரி நான் குருவா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன், நல்லா பார்க்கவே உங்களுக்கே தெரியும், நல்லா பக்கா அடல்ட் ஃபீமேலாக இருக்குது. ஸோ ப்ரீடிங்க்கும் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காண்டி இந்த அடல்ட் ஃபீமேலை வச்சு தான் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். இதை வச்சு நம்மகிட்ட இருக்க அடல்ட் மேலையும் வச்சு ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன் இந்த அடல்ட் ஃபீமேலை. ஸோ நான் எப்படி செக் பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் முதல்ல அந்த 2 மேல் காமிச்சேன் பார்த்தீங்களா, நம்ம ஃபார்மில் இருக்க அந்த 2 அடல்ட் மேலே ப்ரீடிங் ஸ்டாப் பண்ண மேலே. ஸோ அந்த 2 மேல்கிட்ட இப்போது நான் என் ஃப்ரெண்டுகிட்டருந்து கொண்டு வந்த இந்த அடல்ட் ஃபீமேல் வந்து பக்கத்து பக்கத்தில் காட்ட போகிறேன். ஸோ அதோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, ப்ரீடிங் கேட்குதா, அந்த மாதிரி நான் அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நான் அந்த 2 அடல்ட் மேல்கிட்டேயும் இந்த அடல்ட் ஃபீமேலை கொண்டு போயிட்டேன். அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹாஃப் விங்கு மேல் இருக்குது பார்த்திங்களா, ப்ளூ கலரு, அது என்ன மாதிரி சேட்டை செய்து நீங்களே பாருங்கள். ஃபீமேலை கிட்ட கொண்டு போனதுமே டக்குன்னு கீழே இறங்கி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி திருத்துருன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஃபீமேலும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுது. நீங்கள் மேலே பார்க்குறத விட ஃபீமேல் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்கனால தான் மேலே இந்த மாதிரி உத்து வாட்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிம்டம்ஸ் வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த மேலோட நல்லா ஃபேஸை நல்லா உத்து பாருங்கள், தலை மேலே இருக்க அந்த முடி ஃபுல்லாக ஒரு மாதிரி சிலிர்த்து நிற்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு, இம்பார்ட்டண்டான சிம்டம்ஸு. அதாவது மேல் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த தலை மேலே இருக்க அந்த சின்ன சின்ன முடி வந்து தூக்கி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் 2வது சிம்டம்ஸ் வந்து அதோட கண்ணு வந்து இருக்கிற சைஸை விட, அந்த பிளாக் விழி இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு விழி வந்து இருக்கிற சைஸை விட ப்ரீடிங் கேட்கும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாகி தலையை அதிகமாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே அந்த கிறிஸ்டல் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்க. இப்போது நான் அந்த இன்னொரு டாமினன்ட் மேல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட இந்த அடல்ட் ஃபீமேலை கொண்டு போகிறேன். அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் தெரியும், இந்த அடல்ட் மேலும் ப்ரீடிங்க்கு ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபீமேலை பார்த்தோன்னே அதோட அந்த
தலைமுடியும் சிலிருக்குது, கண்ணும் சின்னதாகுது, ஹெட் சேக்கிங் இருக்குது, ஃபீமேலும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அடல்ட்டு ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது. டக்குன்னு ஏதாச்சும் நம்ம ஒரு நல்ல ப்ரீடிங் மேலே பார்த்து சேர்த்துவோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டே நாளில் ப்ரீடிங் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபார்மில் இருக்க இந்த ரெண்டு அடல்ட்டு மேலும் எப்படி ப்ரீடிங் கேட்குது, அது ப்ரீடிங் சிம்டம்ஸு எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த அடல்ட்டு ஃபீமேலை இந்த ரெண்டு மேல் கூட எதில் எந்த மேலோட பேர் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு இருக்குது. அதாவது இந்த ஒயிட்டு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுது இந்த அடல்ட்டு ஃபீமேலோட, ஆனால் இந்த ரெண்டையும் நான் பேர் சேர்க்க மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த அடல்ட்டு மேலோட சிக்கா கூட இந்த ஃபீமேல் இருக்க வாய்ப்பு இருக்குது. 8 மாதத்துக்கு முன்னாலும் எனக்கு சரியாக தெரியல, பட் என்ன ரீசனுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நம்ம ஃபார்மில் இந்த மேலோட பார்ட்னரை வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுவும் இப்போ நான் கொண்டு வந்திருக்க இந்த அடல்ட் ஃபீமேலும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேரோட சிக்கா கூட இந்த அடல்ட் ஃபீமேல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதோட ஃபாதர் கூடயே நம்ம பேர் சேர்க்கக்கூடாது. சேர்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ப்ரீட் பண்ணி சிக்கு தரும். ஆனால் சிக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காது. அதனால தான் இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. கன்ஃபார்மாக தெரியல, பட் இது வந்து இதோட ஃபாதராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் இந்த ஃபீமேல் வந்து ரெஸ்ட் விட்டு இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரீடிங்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணும் எதோட சேர்க்கலாம், இல்லை வேறு மேல் ஏதாச்சோட சேர்க்கலாமா அப்படின்றத பற்றி. இப்போ நான் இந்த ஃபீமேலை எது கூடயும் சேர்க்க மாட்டேன். மொத்தமாக ஒரு கூண்டுக்குள்ளே நிறையா பேர்ட்ஸ் இருக்கிறதோட தான் விட போகிறேன். கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளை ஆகி ரெஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இந்த ஃபீமேலுக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சைஸை பெருசாகணும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த அடல்ட்டு ஃபீமேலை நான் இப்போதைக்கு எதோடையும் பேர் சேர்க்கலை, பட் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஃபார்முக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு, இன்னும் ஒரு மாதம் ஆகி நம்ம ஃபார்மை ஃபுல்லாக கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கட்டும். அது வரைக்கும் இந்த கூண்டுக்குள்ளே ஏற்கனவே ஒரு 3 பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கூண்டுக்குள்ளே தான் நம்ம இதை விட போகிறோம். 3-ஓட 4 விட்டுடலாம். ஸோ 4 நல்லா விளாடுவோம், சாட்டி இருக்கும். ஸோ அது வரைக்கும் இதுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்து இதை கொஞ்சம் இன்னும் ஆக்டிவ் ஆகலாம். அதுக்கப்புறம் பேர் சேர்க்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது நம்ம பேர்ட்ஸும் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், நம்ம என்ன சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த வீடியோவை போய் முதர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே கண்டிப்பாக அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சா இல்லை ரெடி ஆகலையா, அப்படி ரெடி ஆகிட்டா என்ன மாதிரி சிம்டம்ஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்பவே தெளிவாக வீடியோ எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.